ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய பதிவு நாம் நினைச்ச காரியம் நிறைவேற ஒரு கைப்பிடி கல்லுப்பு போதும் பத்தே நாட்களில் நாம் நினைச்ச காரியம் நிச்சயமாக நிறைவேறும் பொதுவாக மனிதர்களாக பிறந்த அனைவருடைய வாழ்விலும் சரி ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துக்கிட்டே தான் இருக்கும் பிரச்சனை இல்லாத வாழ்க்கை இங்கே யாருக்குமே கிடையாது அப்படிப்பட்ட வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த வாழ்க்கையில் எப்படிப்பட்ட பிரச்சனைகளையும் சரி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான பரிகாரத்தை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் அதுவும் இந்த பரிகாரத்திற்கு ஒரு கைப்பிடி அளவு உப்பு ஒரு டம்ளர் தண்ணி இருந்தால் மட்டும் போதும் இந்த பரிகாரத்தை செய்கிறதன் மூலமா எப்படிப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் தீரும் அப்படிங்கிறத பார்க்கலாம் பொதுவாக உப்புங்கிறது ஒரு ஆன்மீக பொருளாக பார்க்கப்படுது ஏன்னா இந்த கல்லுப்பு எதிர்மறை ஆற்றல்களை வெளியேற்றி நேர்மறை ஆற்றல்களை வீட்டிற்குள் வரவைக்கும் இதன் தான் கல்லுப்பை ஆன்மீக பொருட்களில் ஒன்றாக பார்க்கப்படுது கல்லுப்பு ஒரு கைப்பிடி அளவு தண்ணீர் ஒரு கிளாஸ் கண்ணாடி டம்ளர் ஒன்று இதுதாங்க நமக்கு தேவையான பொருட்கள் இரவு உறங்குவதற்கு முன்பு இந்த பரிகாரத்தை நம்ம செய்யணும் அதாவது ஒரு கண்ணாடி டம்ளரை எடுத்துக்கோங்க அதில் கல்லுப்பு ஒரு கைப்பிடி அளவு அந்த கண்ணாடி டம்ளர் நிரம்பும் அளவுக்கு தண்ணீர் ஊற்றணும் இந்த உப்பு கலந்த தண்ணீர் டம்ளரை நீங்கள் படுக்கும் இடத்திற்கு அருகில் வச்சுக்கிட்டு உங்கள் மனசில் நிறைவேற வேண்டிய விஷயங்களை மனதில் நினைத்து அந்த விஷயம் நிறைவேறணும் அப்படின்னு பிரார்த்தனை செய்துட்டு நீங்கள் தூங்க போகலாம் திரும்ப மறுநாள் இரவு இந்த தண்ணீரை கால்படாத இடத்துல அல்லது நீரோட்டம் உள்ள இடத்துல ஊற்றிட்டு மறுபடியும் இதே போல் நீங்கள் செஞ்சுட்டு வரணும் இதே போல் பத்து நாட்கள் தொடர்ந்து நம்பிக்கையோடு செய்து வந்தால் கண்டிப்பாக உங்கள் மனதில் நினைச்ச காரியம் வெற்றி பெறும் தொடர்ந்து பத்து நாட்கள் நம்பிக்கையோடு இந்த எளிய பரிகார முறையை நீங்கள் வாங்க கண்டிப்பாக நீங்கள் மனசில் என்ன வேண்டுதல் நினச்சி இந்த பரிகாரத்தை செஞ்சாலும் அந்த வேண்டுதல் பத்து நாட்களில் உங்களுக்கு கண்டிப்பாக நிறைவேறும்